அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது இந்தியன் ட்ரூ திரைப்படத்தினை உலகளவில் வெளியிட்ட திரைப்பட விநியோகிதர்களுக்கு பதினாறு நாள் நிறவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று கல்கி திரைப்படத்தினை உலகளவில் வெளியிட்ட திரைப்பட விநியோகிதர்களுக்கு முப்பத்தி ஒரு நாள் நிறவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் இந்தியன் ட்ரூ திரைப்படத்தினை எடுத்து பார்க்கின்ற வழியிலே இந்தியன் இந்தியன்வ் திரைப்படமானது பதினாறு நாள் நிரம்பிலே உலகளவில் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் பயணம் வசூற்றை இருக்கின்றது இந்த திரைப்படத்துடைய தியேட்டரிக்கல் ஆனது நூற்றி முப்பது கோடியாக காணிக்கப்படுகின்றது இதுவரை நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாயின வசூற்றை இருப்பதன் அடிப்படையில் ஷேராக நூற்றி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த திரைப்படத்துடைய தியேட்டரிக்கல் ஆனது நூற்றி முப்பது கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியன் டூ திரைப்படமானது தோல்வியிலிருந்து கொள்ள வேண்டுமாயின் இன்னும் ஷேராக இருபத்தெட்டு கோடியே லட்சம் ரூபாய் வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது இந்த இருபத்தி எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாயின சேராகப் பெற வேண்டுமாயின் உலகளவில் குறைந்தது ஐம்பத்தொரு லட்சம் எழுபத்தை வசூல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் காணப்பட்டது ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் இந்த இந்தியன் டூ திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாகவே காணிக்கப்பட்டது அதனை அடுத்து கல்கி திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்திப்பது கல்கி திரைப்படமானது முப்பத்தி ஒரு நாள் நிரம்பிலே உலகளவில் ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயின வசூல் செய்திருக்கின்றது இந்த திரைப்படத்துடைய தியேட்டரிக்கில் ரைட்ஸ் து முன்னூற்றி எண்பத்தைந்து கோடியாக காணப்பட்டது இதுவரை ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வசூல் சுயப்பதன் அடிப்படையில் ஷேராக ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த திரைப்படத்துடைய தியேட்டரிக்கல் ரைஸ் வெறும் முன்னூற்றி எண்பத்தைந்து கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கல்கி திரைப்படத்தினை உலகளவில் வெளியிட்ட திரைப்படத்தின் யோசித்தலுக்கு முப்பத்தி ஒரு நாள் நிறவிலே நூற்றி அறுபத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொகையொன்று லாபமாக கிடைக்கப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் லாபத்தினை கொடுத்த திரைப்படமாகவும் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படமாகவும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்